Good morning, students. Today I am going to teach unit 10, changes around us. So what do you mean by changes around us? அதாவது நம்மளை சுத்தி வந்து நம்மளை சுத்தி என்னென்ன மாற்றங்கள்லாம் இருக்கு அப்படிங்கறத தான் நம்ம இந்த சாப்டர்ல பார்க்க போறோம். The first introduction part. Have you seen Qutub Minar in Delhi? Delhi la Qutub Minar kelvipattirkeengla? So yen ama special and the place solrom appadina idhula vande adanude pillar vande iron pillar idhula pathinga appadina more than 1500 years munadi enna pannitaanga idha kattitaanga aanalum adu enna seiyala thuru pidikama and iron pillars eppadi irukku இப்ப ரியலா இருக்கிற மாதிரியே இருக்கு. சோ அந்த அளவுக்கு வந்து அதனுடைய பில்லர்ஸ் அயன் பில்லர்ஸ் இருக்கு அப்படிங்கிறதுக்காக எதை எக்ஸாம்பிளா சொல்றோம்? Qutub Minar. Do you understand, students? Yes. But nowadays, in many things we see in our daily life. இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் நம்மளை சுத்தி நிறைய திங்ஸ் இருக்கு. ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு விதமான சேஞ்சஸ் என்ன செய்து இருக்கு. So for example, milk எல்லாருமே பார்த்துருக்கீங்க இல்லையா? மில்க் என்ன பண்றோம் அப்படின்னா, மில்கா இருக்கிற வரைக்கும் அது என்னது, நேச்சுரலா நமக்கு பாலா கிடைக்குது. அந்த பாலை என்ன செய்யறோம்? ஹீட் பண்றோம். ஹீட் பண்ணிட்டு ஆற வச்சு அதை என்ன பண்றோம்? கர்டா மாத்துறோம். அப்ப மில்க்ங்கிறது ஒரு பிசிக்கலா நமக்கு கிடைக்கக்கூடியது, அதை என்ன பண்றோம்? ஒரு கர்டா மாத்துறோம். அப்ப இங்க ஒரு சேஞ்சஸ் இருக்கு இல்லையா? அப்ப பால் என்ன செய்யுது? தயிரா மாறிடுது. சோ ஏன் மாறுது? எதனால? வாட் இஸ் த ரீசன்? அப்ப அந்த கர்டுன்னு சொல்லும்போது இந்த கர்டுடைய அந்த புளிப்பு சுவை என்ன செய்யுது? அந்த பாலோட மிக்ஸ் ஆகும்போது நமக்கு கர்டா கிடைக்குது. சோ இதுவும் ஒரு டைப் ஆஃப் சேஞ்சஸ். சோ வி சி நம்பர் ஆஃப் சேஞ்சஸ் இன் அவர் சரௌண்டிங்ஸ். இப்ப நம்ம சரௌண்டிங்ஸ பார்த்துட்டோம், நம்ம இருக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் இருக்கு, நிறைய சேஞ்சஸ் இருக்கு. ஈவன் சிக்ஸ் ஸ்டாண்டர்ட்ல இருந்து நீங்க படிச்சிருப்பீங்க, எதெல்லாம் வந்து பிசிக்கல் சேஞ்ச், எதெல்லாம் கெமிக்கல் சேஞ்ச், எதெல்லாம் வந்து ரிவர்சிபிள் சேஞ்ச், எதெல்லாம் இர்ரிவர்சிபிள் சேஞ்ச், அந்த மாதிரி நிறைய படிச்சிருப்பீங்க. இப்ப பிசிக்கல் சேஞ்சஸ் அப்படின்னா நேச்சுரலா அது வந்து மாறுறதுக்கு பேர் தான் பிசிக்கலா நடக்கக்கூடியது. கெமிக்கலா அப்படின்னு சொல்லும் போது நம்ம வந்து என்ன செய்யுது, ஏதோ ஒரு எசன்ஸ் அதால மிக்ஸ் பண்ணி அதால நடக்கக்கூடிய மாற்றங்களை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா கெமிக்கல் சேஞ்சஸ். சோ எதெல்லாம் பிசிக்கல் சேஞ்சஸ்? பிசிக்கல் சேஞ்சஸ் இன் மேட்டர், எதெல்லாம் நம்ம பிசிக்கல் சேஞ்சஸ் சொல்லலாம்? கட் பண்றது, டியர், ஃபோல்டர், பெயிண்டிங் அண்ட் லிக்விடு, சாலிடு, கேஸ், சொல்யூஷன், இது எல்லாமே ஒரு சேஞ்சஸ்க்கு நம்ம என்ன செய்யறோம்? ஒவ்வொரு பொருளை எடுக்கிறோம். இது எல்லாமே ஒரு மேட்டர். இதை வச்சு ஒவ்வொரு விதமான ப்ராசஸ் என்ன செய்யறோம்? செய்யறோம். ஓகேயா? இப்ப சேஞ்சஸ்ல நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோல்டிங் அண்ட் ஃபோல்டிங் எடுக்கிறோம். அப்ப ஃபோல்டிங்னா என்னது? மடிக்கிறது. அன்ஃபோல்டிங்னா அதை என்ன செய்யுது? பிரிக்கிறது. ஒரு பேப்பரை ஃபார் எக்ஸாம்பிள் பேப்பர் எடுக்கிறோம். அந்த பேப்பரை வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, அப்ப நார்மலா நம்ம எடுக்கும்போது அது பேப்பர். அப்ப அதை நம்ம ஃபோல்டு பண்ணும்போது என்ன செய்யறோம்? நம்ம ஒரு ஒரு ஆக்ஷன் அதுல செய்யறோம் இல்லையா? அப்ப அதை வந்து கப்பலா செய்யலாம், நமக்கு ஏத்த மாதிரி டிசைனை நம்மளால பண்ண முடியும். சோ இது ஒரு டைப் ஆஃப் சேஞ்சஸ். ஓகேயா? இப்ப பர்னிங் ஆஃப் பேப்பர், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பர்னிங் ஆஃப் பேப்பர், நெக்ஸ்ட் வந்து டைஜஷன் ஆஃப் ஃபுட்டு, டேர்னிங் ஆஃப் மில்க்கு, மில்க்ல இருந்து கேர்டா மாறுறது, அப்புறம் டீக்கிங் ஆஃப் வெஜிடபிள்ஸ். ஸோ தீஸ் ஆர் த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் கெமிக்கல் சேஞ்சஸ். ஸோ வாட் ஆர் த பிசிக்கல் சேஞ்சஸ், வாட் ஆர் த கெமிக்கல் சேஞ்சஸ்? லிசன், எதெல்லாம் பிசிக்கல் சேஞ்சஸ்? த சேஞ்சஸ் லைக் ஃபோல்டிங் அண்ட் ஃபோல்டிங் அ பேப்பர், ட்ரையிங் வெட் கிளாத்ஸ், bending a iron rod are the examples of physical change. At the same time, what are the chemical changes? The changes on the other hand, changes like burning of paper, paper erirathu, digestion of food, nama saapra food eppadi digest aagudhu, turning of milk into curd, paal vandu eppadi thayir aagudhu, and decaying of vegetables are the sum of these are the examples of chemical changes. அப்ப பிசிக்கல் சேஞ்சஸ் மீன்ஸ் அது வந்து நேச்சரா அது மாறுறதுக்கு பேரு தான் பிசிக்கல் சேஞ்சஸ். கெமிக்கல்னா நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு ஏதோ ஒரு மாற்றங்கள் சொல்யூஷனை வந்து ஆட் பண்றதுனாலயோ சரௌண்டிங்ஸை பொறுத்து என்ன செய்யுது அப்படின்னா மாறுறதுக்கு பேரு தான் கெமிக்கல் சேஞ்சஸ்.
So in this chapter we have to discuss about what are the physical changes, what are the chemical changes. So listen, first of all I am going to discuss chemical changes. What do you mean by chemical changes? A chemical change is a permanent and irreversible change which produces a new substance. அதாவது இப்போ ஒரு சாலிட் பார்ட்டிகல் எடுக்கிறோம். இப்போ பால் என்ன செய்யுது அப்படின்னா தயிராக மாறிடுது. அகைன் திருப்பி பாலாக மாறுமா? மாறாது இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி ரிவர்சபிள் ப்ராசஸும் இருக்கு, இர்ரிவர்சபிள் ப்ராசஸும் இருக்கு. இந்த மாதிரி கெமிக்கல் சேஞ்சுங்கிறது ஒரு பெர்மனன்ட் ப்ராசஸ். ஆனால் என்ன ஆகும், எதை ப்ரொடியூஸ் பண்ண ஒரு நியூ சப்ஸ்டன்ஸ் என்ன செய்யும், அந்த கெமிக்கலை ஆட் பண்ணுறதுனால ஒரு பொருள் நமக்கு புதுசாக கிடைக்குது. அதுக்கு பேர் தான் என்னன்னா கெமிக்கல் சேஞ்சஸ். ஸோ கெமிக்கல் சேஞ்சஸ் அதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். ஸோ வாட் டு யூ மீன் பை கெமிக்கல் சேஞ்சஸ்? ஒன் ஆர் மோர் சப்ஸ்டன்ஸ், ஒன்று இல்லைன்னா அதுக்கு மேலே நம்ம பொருள் எடுத்தோம்னா அதுக்கு பேர் ரியாக்டன்ஸ். அட் த சேம் டைம் ரியாக்ஷன் டு ஃபார்ம் ஒன் ஆர் மோர் நியூ சப்ஸ்டன்ஸ். நம்ம ஆட் பண்ணுறதுனால அந்த ஒரு ஒரு எசன்ஸாக ஒரு டேர்மாக இருக்கலாம் இல்லைன்னா மோர் தென் டூவாக இருக்கலாம். அது என்ன செய்யுது, ஒரு நியூ சப்ஸ்டன்ஸாக மாறுச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் ப்ராடக்ட். So reactants is denoted S and product is S. அது என்ன செய்யறோம், ரியாக்டன்ஸ் வந்து ப்ராடக்டா மாத்துறோம். அப்ப ரியாக்டன்ஸ்னா என்ன, ரியாக்டன்ஸ்னா ஒரு ஒரு பொருள் இல்லைன்னா அதுக்கு மேல உள்ள பொருள் சேர்றது, சேர்ந்து இன்னொரு புதுசா ஒரு பொருள் கிடைக்கிறதுக்கு பேரு ப்ராடக்ட். So this is the reactant, this is the product. Is it clear? Can you understand? Yes. Then next, இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஆக்டிவிட்டி கொடுத்துருப்பாங்க. இதை என்ன பண்ணணும், நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி எதெல்லாம் ஃபிசிக்கல் சேஞ்சஸ் எதெல்லாம் கெமிக்கல் சேஞ்சஸ்ன்னு எழுதணும். மெல்டிங் ஆஃப் ஐஸ், ரிபைனிங் ஆஃப் ஃப்ரூட்ஸ், ரஸ்டிங் ஆஃப் அயன், ஸ்பாயிலேஜ் ஆஃப் ஃபுட் அண்ட் பேர்னிங் ஆஃப் வுட், பர்ஸ்டிங் கிராக்கர்ஸ் அண்ட் பேர்னிங் ஆஃப் கேம்பர். ஸோ தீஸ் ஆர் த யூ ஸ்ப்ளிட் அப் இன் டு த டூ கேட்டகரிஸ். ஒன் இஸ் அஸ் ஃபிசிக்கல் சேஞ்சஸ் அண்ட் கெமிக்கல். எதெல்லாம் ஃபிசிக்கலாக நடக்கக்கூடிய சேஞ்சஸ், எது வந்து கெமிக்கலாக ஆட் பண்ணுறதுனால மாறக்கூடியதுங்கிறத ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுங்க. இஸ் இட் கிளியர்? எஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிற நியூ டாபிக் என்ன அப்படின்னா ஃபேக்டர்ஸ் டிடர்மைனிங் கெமிக்கல் சேஞ்சஸ். அதாவது கெமிக்கல் சேஞ்சஸ் நடக்கிறதுக்கு என்னென்னமான காரணங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். கெமிக்கல் சேஞ்சஸ் வில் நாட் அக்கர் அட் ஆல் கண்டிஷன்ஸ். For a chemical change to take place, certain specific conditions are required. So what are the chemical changes? Following, எதெல்லாம் chemical changes, அதுக்கு எந்த ப்ராசஸ்லாம் நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் contact in physical states and solution of reactants. And third one is electricity. And fourth one is heat. And fifth one is light. And last one is catalyzed. So these are the chemical changes. அந்த chemical changes ஒவ்வொரு ப்ராசஸ்ல எப்படி நடக்குதுங்கிறத தான் நம்ம சொல்ல போகிறோம். ஓகே, இல்லை ஃபர்ஸ்ட் லிசன், contact in physical states. எதெல்லாம் physical states-னு சொல்கிறோம், வி எக்ஸ்பீரியன்ஸ் மெனி ஈவெண்ட்ஸ் இன் ஆர் டெய்லி லைஃப் லைக் பேர்னிங் ஆஃப் மேட்சஸ்டிக். தீக்குச்சி பற்ற வைக்கிறீங்க இல்லையா, ஆன் ரப்பிங், எதனால அது வந்து அந்த தீ பிடிக்குது, ரப்பிங் உரசுறோம் தீ குச்சியையும் அந்த பாக்ஸை என்ன பண்ணுறோம், அதோடைய ஒவ்வொரு எண்ட்லையும் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா அதோட ரப் பண்ணும்போது என்ன செய்யுது, அது பேர்ன் ஆகுது. அண்ட் அயன் மெட்டீரியல்ஸ் டேர்னிங் இன் டு ரேடிஷ் ப்ரௌன். அயன் மெட்டீரியல்ஸ் வந்து பேர்ன் ஆச்சுன்னா என்ன கலரில் நமக்கு தெரியும், ரேடிஷ் ப்ரௌன். ஸோ வை அண்ட் ஹவு தீஸ் சேஞ்சஸ் ஹேப்பன். அப்போ ஏன் வந்து இந்த மாதிரியான மாற்றங்கள்லாம் நடக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். These changes are due to chemical reactions by contact in physical state. So edala physical state nu solluvom appadina naturally the physical states consist of three category. The first one is solid, the second one is liquids and third one is gases. So this is the contact in physical states. Idhula vande and the physical states vande eppadi irukku abingiradha nama or examples veliya paakaporum. First listen, when dry wood comes into contact with fire, it burns with the help of the oxygen to form carbon dioxide which is given out as smoke. அப்ப wood நமக்கு தெரியும், அந்த wood என்ன செய்யறோம், woodோட நமக்கு எப்படி அந்த அப்ப wood வந்து நம்ம எரியறோம், எரிய வைக்கிறோம், எரிய வைக்கும்போது என்ன செய்யுது,
அது எரியும் போது எதோட உதவியோட அது அதுல என்ன அந்த நார்மலாவே ஏர்ல வந்து நமக்கு என்ன இருக்கு ஆக்சிஜனும் கார்பன் டை ஆக்சைடு நார்மலா நம்ம ஹியூமன் பீயிங் என்ன பண்றோம் எதை இன்ஹேல் அவுட்ஹேல் என்ன பண்றோம் ஆக்சிஜனை உள்ள இழுத்துட்டு என்ன பண்றோம் கார்பன் டை ஆக்சைடை வெளியே விடுறோம் அப்ப ஏர்ல வந்து இந்த ரெண்டு எலிமெண்ட்டுமே இருக்கு இல்லையா அப்ப இது வந்து விச் இஸ் கிவன் அவுட் ஆஸ் த ஸ்மோக் ஓகேயா அடுத்து பாருங்க மேட்சஸ்டிக் மேட்சஸ்டிக் என்ன பண்றோம் ரப்டு வித் த போத் சைட்ஸ் எந்த சைட்ஸ் வேணாலும் என்ன பண்றோம் அதோட ரப் பண்றோம் ரப் பண்ணும்போது என்ன செய்யறோம் அந்த உள்ள அந்த தீ குச்சியில என்ன பண்ணுது அந்த முனையில நம்ம என்ன பண்றோம் கெமிக்கல்ஸ் இருக்கிறதுனால என்ன பண்ணுது அது உரசும் போது ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது அந்த ஃபிரிக்ஷன் அது ரெண்டுக்கு இடையில ஒரு ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்கிறதுனால என்ன பண்ணுது ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுது அப்ப அதுல என்னென்ன ப்ராசஸ் எல்லாம் நடக்குது ஹீட் லைட் அண்ட் ஸ்மோக் எரிதா ஹீட் ஆகுது அதனால உரசும் போது தீ பிடிக்குது அது வந்து என்ன செய்யுது வெளிச்சமா இருக்குது அண்ட் ஸ்மோக் ஓகேயா அண்ட் வென் குயிக் லைம் லைம்ல என்ன இருக்கு அப்படின்னா கால்சியம் ஆக்சைடு கம்ஸ் இன் டு கான்டாக்ட் வித் வாட்டர் இட் ஃபார்ம்ஸ் ஸ்லேக்ட் லைம் அதாவது அந்த லைம் குயிக் லைம்ல வந்து என்ன எலிமெண்ட் இருக்குன்னா கால்சியம் ஆக்சைடு இது வாட்டரோட மிக்ஸ் பண்ணும்போது அது வந்து எப்படி நமக்கு கிடைக்குது அப்படின்னா கால்சியம் ஹைட்ராக்சைடு ஓகேப்பா சோ தீஸ் ஆர் த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் கான்டாக்ட் இன் பிசிக்கல் ஸ்டேட் தென் நெக்ஸ்ட் மோர் டு நோ த ஹெட் ஆஃப் மேட்சஸ்டிக்ஸ் கண்டெய்ன்ஸ் பொட்டாசியம் குளோரைட் அண்ட் ஆன்டிமனி ட்ரைசல்ஃபைட் த சைட்ஸ் ஆஃப் த மேட்ச் பாக்ஸ் கண்டெய்ன் ரெட் பாஸ்பரஸ் அதாவது மேட்ச் பாக்ஸ்ல வந்து என்ன இருக்கு அப்படின்னா அந்த மேட்ச் பாக்ஸ்ல வந்து ஆல்ரெடி வந்து கெமிக்கல்ஸ் ஏன்னா என்ன பண்ணாது டக்கு நம்ம உரசும் போது பிடிக்குது அப்படின்னா கண்டிப்பா அதுல ஒரு என்ன இருக்கு கெமிக்கல்ஸ் இருக்கு பொட்டாசியம் வந்து இருக்கு இப்ப அதனாலதான் என்ன பண்ணுது நம்ம லைட்டா உரசணும்னா அது என்ன பண்ணுது ஈஸியா பேர்ன் ஆகுது சோ வி கேன் கன்க்ளூட் த சர்டன் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் டேக்ஸ் பிளேஸ் ஒன்லி வென் த ரியாக்டன்ஸ் ஆர் ப்ராட் இன் கான்டாக்ட் வித் ஈச் அதர் இன் த பிசிக்கல் ஸ்டேட்ஸ் அண்ட் நெக்ஸ்ட் ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க பாருங்க இது ஃப்ரீயா இருக்கும் போது நீங்க செஞ்சு பாருங்க Take two test tubes and couple of rust free iron nails in one test tube pour some water and put on iron nail அதாவது ரெண்டு டெஸ்ட் டியூப் இருக்குறோம் ஒரு டெஸ்ட் டியூப்ல என்ன பண்றோம் தண்ணியை mix பண்றோம் அதுல iron nail என்ன பண்றோம் போறோம் இரும்பு ஆணிய அடுத்து the test tube open for few days open பண்ணபடி என்ன செய்யணும் கொஞ்ச நாள் அதுலயே வச்சிரணும் நெக்ஸ்ட் டேக் அனதர் டெஸ்ட் டியூப் அண்ட் போர் சம் வாட்டர் அலாங் வித் த கோகனட் ஆயில் ஒரு டியூப்ல தண்ணி ஊத்துறோம் அதுல ஒரு ஆணியை போட்டு திறந்தபடி என்ன பண்றோம் கொஞ்ச நாள் வச்சிருக்கோம் அடுத்து அனதர் டெஸ்ட் டியூப் எடுக்கிறோம் அதுல என்ன பண்றோம் அப்படின்னா கோகனட் ஆயில மிக்ஸ் பண்ணிட்டு பிளேஸ் த செகண்ட் ஆயில் அடுத்த ஆணி என்ன பண்ணோம் ஆயில் ஒரு ஆணியை தண்ணியிலையும் ஒரு ஆணி என்ன பண்றோம் கோகனட் ஆயிலோட மிக்ஸ் பண்றோம் லீவ் தி ஸ்டெப் அப் ஃபார் ஃபியூ டேஸ் ரெண்டையும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பாக்குறோம் Observe the changes and record them. Which iron nail gets rusted and why? எது வந்து ஈஸியா துருப்பிடிக்கும் ஏன் அது துருப்பிடிக்குது அப்படிங்கறத நீங்க ஒரு எக்ஸ்பிரிமெண்டலா அதை செஞ்சு என்ன பண்ணனும் கண்டுபிடிக்கணும் அண்ட் செகண்ட் கேட்டகரி இஸ் சொல்யூஷன் ஆஃப் ரியாக்டன்ஸ் ரியாக்டன்ஸ்னா என்னன்னு சொல்லியிருக்கே ஒரு சப்ஸ்டன்ஸ் இல்லாட்டா மோர் தென் ஒன் ரெண்டு ஜாயின் ஆச்சுன்னா அதுக்கு பேர் என்னது ரியாக்டன்ஸ் வென் மில்க் இஸ் மிக்ஸ்ட் வித் காஃபி டிகாஷன் The color of the milk and decoction changes due to chemical reaction. வீட்ல அம்மா டீ போடுறாங்க இல்லையா அப்ப மில்கோட எதை சேர்க்கிறாங்க அந்த டிகாஷனை சேர்க்கும் போதுதான் நமக்கு என்ன செய்யுது டீயா கிடைக்குது அப்ப அதை நம்ம என்ன பண்றோம் டீ தூள் ஆட் பண்றதுனாலதான் அது என்ன அது நமக்கு டீயா கிடைக்குது அப்ப பால் வந்து நமக்கு டீயா மாறுது தீஸ் டைப் ஆஃப் த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஒன்னு அல்லது இன்னொரு பொருள் அதுல என்னென்ன பொருள் எடுக்கிறோம் பால் பால்ல இருந்து காஃபி தூள் என்ன பண்றோம் ரெண்டையும் மிக்ஸ் பண்றதுனால நமக்கு கிடைக்குது அப்ப அதுதான் என்னது ரியாக்ஷன்ஸ் when we mix two substances எந்த ரெண்டு சப்ஸ்டன்ஸ் நீ ஆட் பண்ணிட்டாவே அது என்னது ரியாக்ஷன்ஸ் in solution form a chemical takes place between them to form a new substance அந்த மாதிரி ரெண்டு மிக்ஸ் ஆகி கிடைக்கக்கூடியது தான் நியூ சப்ஸ்டன்ஸ் for example take small amount of solid silver nitrate and sodium chloride in the test tube என்ன பண்றோம் ரெண்டு எலிமெண்ட் எடுக்கிறோம் எதுனா solid silver nitrate உம் sodium chloride உம் underline the word in a test tube ல எடுக்கிறோம் do you observe any change எடுத்துட்டு அப்சர்வ் பண்றோம் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கானு no because
The reactants in solid state have no reaction. Solid state என்ன கிடையாது, எந்த reactionம் கிடையாது. Now you dissolve the same reactants in water in a separate test tubes and mix both the solution. அதை என்ன பண்ணலாம், ஒரு test tubeல நாம் fix பண்ணதுக்கு பதிலாக ரெண்டு solutionயும் பிரிச்சு தனித்தனி test tubeல வச்சு அதுக்கப்புறம் என்ன பண்றோம், solutionயை mix பண்ணோம்னா what do you observe? A silver nitrate solution reacts with sodium chloride solution to form a white precipitate. Half silver chloride and sodium nitrate solution. அப்பா தனித்தனியா போட்டும் அப்பினா, silver nitrate எப்படி மாருது, sodium chloride மாருது, படிகிறது, படிகமாகுதன் சொல்லும் precipitate. A silver chloride எப்படி மாருது, sodium nitrate solution மாருது. So, the chemical reaction processed only in solution form, not a solid form. இது வந்து ஒரு liquid தான், not a solid form. Second category முடிந்திருச்சாம். அடுது third one, electricity. Electricity familiar எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று. Electricity is essential for our living. நம்ம வாழ்ளதுக்கு வந்து electricity இங்குருது ரம்ப முக்கியமானது. We use electricity for, எதுக்கலாம் use பண்டுரும் current cooking, lightning, grinding, watching television. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச process தான் இல்லையா? இப்ப நீங்கள் electricity இல்லாம் cook பண்ண முடியுமா, light on பண்ண முடியுமா, grind பண்ண முடியுமா, TV பார்க்க முடியுமா, எல்லா processக்கும் எது basic electricity. Do you know electricity can be used to carry out chemical reactions also. Many chemical reactions which takes place with the help of electricity are industrially very important. As you know, water is made up of தண்ணில் என்னப்பா element இருக்கு, hydrogen plus oxygen molecules. When the electricity is passed through the water, which contains small amounts of sulfuric acid, hydrogen and oxygen gases are liberated. அப்பு, நார்மலா waterல வந்து என்ன molecule இருக்கு, hydrogen உம் oxygen உம். அப்பு, ஒரு electricityயே தண்ணில நம்ம பாஸ் பண்ணம்னா, sulfuric acid, hydrogen, oxygen gas, இல்லாம் என்ன liberate ஆகுது. அப்பந்த solution என்ன செய்து, concentric solution ஆகி, sodium chloride மாருது. அதுக்கு பெருதாம் brin, call brin is electrolyzed to produced chlorine and hydrogen gases along with the sodium hydroxide. So this is an important reaction to produce the chlorine industrially. என்ன பண்டும் இந்த மாறி என்ன செய்கிறேன் இதில் இருந்து electricityயை use பண்ணி என்ன செய்கிறோம் இந்த மாறி gases வந்து நம்ம produce பண்டும் இது நரைய industrial levelல வந்து என்ன செய்து இந்த மாறியான work வந்து நடக்கு இந்த மாறி electricityயை use பண்ணி இந்த gases எல்லாம் இது பண்ணுவாங்க use பண்ணுவாங்க and we can conclude that some chemical reactions produced only by the passage of electricity. அதாது chemical reactions கொந்து ரும்ப முக்கியமானது எது அப்படினா the electricity. இந்த மாறி electricity use பண்ணி நம்ம செய்துக்கு பேருதான் electrochemical reactions. chemicals ஓடு ஒரு electricity add பண்ணிருது நால கடுக்கே குடியதுதான் electrochemical reactions. அந்த செய்யக்குடிய processக்கு பேருதான் electrolysis. Do you know பாருங்க? The term electrolysis was introduced by Michael Faraday in the 19th century. இந்த electrolysis யார் first வந்து கண்டுபிடுச்சது அப்படினா, introduce பண்ணதுனா, Michael Faraday. எந்த century பா? 19th century. The word electrolysis. Electrolysis நான் என்ன அப்படினா, அதாவது charge நீங்கள் கேல்விப்பட்டிருப்பீங்க. இப்பு நம்ம electricity, ஒரு black point நம்ம வந்து boardல என்ன செரம்னா, fix பண்ணம் போது 2 edges இருக்கும். அப்போம் ஒன்று வந்து positive, இன்று வந்து negative charge. அந்த charge, அந்த positive, negative charge, அது நம்ம என்ன செல்லும் அப்படினா, electrolysis, அந்த electrolysis charge விருமும். இப்பு, electron and lysis. Electron is related to electricity, and lysis means decomposition. Electron வேடுக்கு வந்து electricity, lysis அப்படினா, decomposition. Okay, so this is the, in the do you know questions, நான் one mark question கேப்பாங்க. So, பார்த்துவுங்க. Then next, heat, வெப்பம், familiar நமக்கு தெரிஞ்சவுன். Food is important for our survival and also for the survival of many other things, living beings. Have you ever closely watched your mother cooking food? உங்க அம்மா சமைக்கும் போது நீங்கள் பார்த்துக்கீங்களா? எப்படி சமைக்கிறாங்கள்? அடுப்ப ஆன் பண்ணாம, heat இல்லாம, சமைக்க முடியுமா? Possibility கிடையாது.
she boils rice. என்ன பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் ரைஸ் வந்து கொதிக்க வைப்பாங்க தண்ணியில போட்டு கொதிக்க வைப்பாங்க cooks vegetables காய்கறிகள் சமைப்பாங்க and prepares gravy by heating them over stove. என்ன பண்ணுவாங்க அடுப்புலே சமைப்பாங்க வெஜிடபிள்ஸ் செய்வாங்க கிரேவி செய்வாங்க இந்த மாதிரி என்ன செய்யணும் நம்ம குக்கிங் process எல்லாமே செய்யிறதுக்கு எது பேசிக் இம்பார்ட்டன்ஸ் ஹீட் when enough heat is given some chemical reactions takes place to convert the raw food items into cooked ones. You can learn more about this by conducting a reaction in your laboratory. என்ன பண்றோம் நம்ம லேப்ல யூஸ் பண்றோம் இப்போ நம்ம வீட்ல என்ன பண்றோம் சமைக்கிறதுக்கு ரொம்ப எசன்ஷியலா நமக்கு என்ன தேவை அப்படினா ஹீட் அது மாதிரி லேபரேட்டரியில பாருங்க take a small amount of lead nitrate in a dry test tube ஒரு test tubeல lead nitrate எடுத்துக்கறோம் and heat is gently over a flame லைட்டா என்ன பண்றோம் ஹீட் பண்றோம் flame வருது observe the changes closely அப்ப லைட்டா ஹீட் பண்ணும்போது என்ன चेंजेस நடக்குதுங்கறத நம்ம வாட்ச் பண்ணனும் you will hear cracking sound இப்ப என்ன செய்யுது burn அதாவது crackers வெடி என்ன செய்யுது வெடிக்கிற sound என்ன செய்யுது கேக்குது and an evaluation of reddish brown colors gas அப்ப அந்த gas வந்து என்ன கலர்ல நமக்கு தெரியுது அந்த flame ஆக ஆக என்ன பண்ணுது reddish brown கலர்ல நமக்கு தெரியுது in industries limestone rocks are heated to get quicklime லைம்க்கு நமக்கு தெரியும் லைமோட கெமிக்கல் நேம் என்னப்பா கால்சியம் ஆக்சைடு ஹென்ஸ் சம் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் கேன் பி அச்சீவ்ட் பை தி சப்ளை ஆஃப் ஹீட் ஒன்லி சில கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்க்கு நமக்கு வந்து ஹீட் வந்து மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும் அந்த மாதிரி டைப்பும் இருக்கு ஹீட்ட மட்டும் நம்ம யூஸ் பண்ணி செஞ்சோம்னா அதுக்கு பேரு தெர்மோ கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் தெர்மோ அப்படினாவே ஹீட்டின் மீனிங் சோ நம்ம ஹீட்ட யூஸ் பண்ணி செய்யக்கூடிய அந்த ஒரு ரியாக்ஷன்ஸ்க்கு பேர் தான் தெர்மோ கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அது நடக்கக்கூடிய ப்ராசஸ்க்கு பேர் தெர்மோலைசிஸ் லைம்ஸ்டோன் இஸ் a raw material லைம்ஸ்டோன்ங்கிறது ஒரு raw material for quick lime slack lime and cement so these are the thermochemical reactions the next topic is light so interesting one is light தெரியும் இல்லையா இப்ப கரண்ட் இல்லாம நம்ம லைட் ஆன் பண்ண முடியுமா லைட்ங்கிறது நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆன ஒரு டம் அந்த லைட் ஆன் ஆகணும்னா எது பேசி எலக்ட்ரிசிட்டி அப்ப இது எல்லாமே நம்ம டே டு டே லைஃப்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆன டம்ஸ் எல்லாமே வாட் will happen if there is no sunlight அதாவது சூரியன் இல்லைனா என்ன நடக்கும் all the living organisms will be affected and there will be no food for us to survive is it so sunlight is important not only for us என்ன சொல்ல நமக்கு மட்டும் அது யூஸ் ஆகாது but also for plants human beings மட்டும் கிடையாது plants க்கு என்ன தேவைப்படுது sunlight as you know photosynthesis தெரியும் நமக்கு ஒளிச்சேர்க்கை சூரிய ஒளி இல்லாம ஒளிச்சேர்க்கை process நடக்குமா no possibility so photo means light and synthesis means production is a process in which the light energy from the sun ல இருந்து வரக்கூடிய heat energy என்ன செய்து absorb பண்ணுது is used by the plant to prepare starch from carbon dioxide and water இப்ப ஒரு எக்ஸாம்பிள் ஒரு plant இருக்கு அந்த plant க்கு என்ன செய்து எப்படி அதுக்கு வந்து அதுக்கு ஊட்டச்சத்துக்கள்னு சொல்லுவோம்ல அது மாதிரி photos இந்த sunlight ல இருந்து என்ன பண்ணுது heat absorb பண்ணும் அடுத்து கீழே உள்ள தண்ணி என்ன செய்து வேர் மூலமா உறிஞ்சுது அப்ப உறிஞ்சும் போது என்ன செய்து அதுக்கு ஒரு சம் விட்டமின்ஸ் வந்து கிடைக்குது அதனால என்ன அந்த பிளான்ட் கொஞ்சம் கொஞ்சமா குரோத் ஆகுது அப்ப அதுவும் வளர்றதுக்கு ஏர் தேவை சன் தேவை வாட்டர் தேவை அப்ப நார்மலா நம்ம ஹியூமன் பீயிங்ஸ்க்கு என்னெல்லாம் தேவையோ அது மாதிரி என்ன செய்யுது ஒரு பிளான்ட் குரோத் ஆகணும்னா இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் The sunlight induces the chemical reactions between carbon dioxide and water. So which finally ends up in the production of starch, then the chemical reactions induced by light are called photochemical reactions. இதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா photochemical reactions. Is it clear? Yes. அடுத்து பாருங்க ultraviolet rays UV rays னு சொல்வோம் இந்த UV rays்ங்கிறது வந்து from the sun sun ல இருந்து கிடைக்கக்கூடியது break zone ozone ozone கேள்விப்பட்டீங்க ozone layer ozoneங்கறத அதோட molecular formula O3 molecules in the stratosphere நீங்க stratosphere mesosphere படிச்சிருக்கீங்களப்பா சோ அதுதான் இந்த டம்
stratosphere la into molecular oxygen and atomic oxygen. So this atomic oxygen again combines with the molecular oxygen to form ozone. Enna cheyudhu and the oxygenum adoda enna cheyudhu combine aagi நமக்கு என்ன கிடைக்குதுன்னா அந்த சன்ல இருந்து கிடைக்கக்கூடிய யுவி ரேஸ்னால நமக்கு என்ன இருக்கு நிறைய நல்லதும் இருக்கு என்ன செய்யுது நமக்கு अफेக்ட் பண்ற விஷயங்களும் நிறைய இருக்கு ஓகேப்பா சோ இதுதான் லைட்ோட இம்பார்டன்ஸ் தி நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படினா கேட்டலைஸ்ட் போட்டோ கெமிஸ்ட்ரி இஸ் தி பிரான்ச் ஆஃப் கெமிஸ்ட்ரி which deals with the chemical reactions involving light போட்டோ கெமிஸ்ட்ரிங்கிறது எதோட பிரான்ச் கெமிஸ்ட்ரியோட பிரான்ச் இது எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படினா கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் பத்தி எப்படி வந்து ஒரு லைட்டோட கெமிக்கலை ரியாக்ட் பண்றோம் என்னென்னலாம் process நடக்குதுங்கறத பார்க்கறோம் கேட்டலைஸ்ட் கேட்டலைஸ்ட்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஏதாவது ஒரு ரெண்டு சொல்யூஷனை எடுத்துட்டு இப்போ வந்து பால் வந்து தயிர் ஆகுதுன்னு சொன்னோம் இல்லையா இப்போ பாலை நல்லா காய வச்சு தயிர் ஆக்குறதுக்கு என்ன பண்றோம் புளிப்பு சுவையுள்ள அந்த கர்ட் தயிர் என்ன செய்யணும் லைட்டா ஊத்துனா மட்டும்தான் அது என்ன செய்யும் கர்டா மாறும் அப்ப அந்த எக்ஸ்ட்ரா நம்ம ஊத்துறோம் இல்லையா அது வினை புரியிறதுக்கு எது காரணமா இருக்கோ அத தான் நம்ம என்ன சொல்றோம்னா கேட்டலைஸ்ட் னு சொல்றோம் சம்டைம்ஸ் யூ ஆர் அட்வைஸ்டு பை தி எல்டர்ஸ் டு ட்ரிங்க் எ ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஓம வாட்டர் கேள்விப்பட்டிருக்கீங்க உங்களுக்கு ஃபுட் நல்லா சாஃப்ட் ஃபுட் டைஜஸ்ட் ஆகல அப்படினா வீட்டுல அம்மா என்ன செய்வாங்க ஓம வாட்டர் கொடுப்பாங்க இல்லையா இப்ப ஹெவியா சாப்பிட்டோம் அப்படின்னா அப்ப அது என்ன செய்யுது நம்ம சாப்பிட்ட சாப்பாடை டைஜஸ்ட் பண்றதுக்காக நம்ம என்ன செய்யறோம் இதை நம்ம சாப்பிடறோம் குடிக்கிறோம் ஓம வாட்டர் அப்ப இதுதான் என்னது அதோடைய கேட்டலைஸ்ட் டு யூ அண்டர்ஸ்டாண்ட் எஸ் டு யூ நோ வை திஸ் இஸ் பிகாஸ் ஓம் வாட்டர் மேக்ஸ் டைஜஷன் ஃபாஸ்டர் என்ன பண்ணுவோம் நம்ம சாப்பிட்ட சாப்பாடை ஈஸியா டைஜஸ்ட் பண்றதுக்காக தான் இந்த ஓம் வாட்டர் நமக்கு யூஸ் ஆகுது Likewise, in industries, some chemical substances are used to speed up chemical reactions. These substances are called catalyzed. இந்த மாதிரி நடக்கக்கூடியதுக்கு பேரு தான் catalyzed. For example, metallic iron is used as the catalyst in the manufacture of ammonia using Haber's process. அமோனியா இஸ் த பேசிக் மெட்டீரியல் ஃபார் ப்ரொடக்ஷன் ஆஃப் யூரியா யூரியா உரம் கேள்விப்பட்டிருக்கோம்லப்பா யூரியாவுக்கு எது ரொம்ப முக்கியமானதுன்னா இந்த அமோனியா இது ஒரு உரம் ஃபர்டிலைசர் இது வந்து வேளாண்மை தொழிலுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன் அக்ரிகல்ச்சர் வனஸ்பதி கீ டால்டா ப்ரிப்பரேஷன் ஃபைனலி டிவைடட் நிக்கல் இஸ் யூஸ்ட் ஆஸ் த கேட்டலைசர் என்ன பண்றோம் இதெல்லாம் தயாரிக்கிறதுக்கு வந்து இதை யூஸ் பண்றோம் ஸ்பீட் ஆஃப் சர்டன் ரியாக்ஷன்ஸ் இஸ் இன்ஃபுளுன்ஸ்ட் பை த கேட்டலைஸ்ட் அண்ட் சர்ச் ரியாக்ஷன் இஸ் கால் கேட்டலைட்டிக் ரியாக்ஷன் ஸோ இந்த மாதிரி நடக்கக்கூடியதுக்கு பேர் தான் கேட்டலைட்டிக் அப்ப என்ன பண்றோம் ஒரு வேளாண் தொழில் அது அக்ரிகல்ச்சர்ல லேண்ட்ல வந்து இந்த பயிரோடைய குரோத் நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக ஃபர்டிலைசர் என்ன பண்றோம் உரம் போறோம் அப்ப உரம் தான் என்னது விவசாயத்துக்கு கேட்டலைஸ்ட் அந்த வினையை வந்து இந்த ப்ராசஸை ரன் பண்றதுக்கு அது ரொம்ப முக்கியமா இருக்கு அப்ப ஒரு ப்ராசஸை வந்து ரன் பண்றதுக்கு எது முக்கியமா இருக்குதோ அதுதான் என்னது கேட்டலைஸ்ட் இஸ் இட் கிளியர் எஸ் யூரியா அப்ளைட் ஆன் பேடி கிராப்ஸ் அண்ட் என்சைம்ஸ் அண்ட் ஈஸ்ட் ஆர் கால் பயோ கேட்டலைஸ்ட் என்சைம்ஸ் என்ன சொல்லுவோம் அப்படின்னா நொதி அப்படின்னு சொல்லுவோம் அண்ட் ஈஸ்ட் இது ரெண்டுமே ஒரு பயோ கேட்டலைஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் இஸ் இட் கிளியர் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கெமிக்கல் சேஞ்சஸ் ஸோ நம்ம இதுவரைக்கும் என்ன பார்த்தோம் 7 கேட்டகரி பார்த்தோம் ஸோ என்னென்ன அப்படின்னா contact in physical state solution of reactants electricity na enna heat na enna light na enna catalyze na enna abingiradha paathom adutha enna paaka porom appadina effects of chemical changes edella chemical changes appadina the first is spoilage of food and vegetables and rancidity of fishes and meat apple and fruit turn brown when cut பண்ணும்போது ஏ வந்து அதனுடைய கலர் சேஞ்ச் ஆகுது ஸோ இது இதெல்லாம் எஃபெக்ட்ஸ் பார்க்க போகிறோம் அடுத்து என்விரான்மெண்டல் எஃபெக்ட்ஸ்னால் எதெல்லாம் பார்க்க போகிறோம்னா பொல்யூஷன் அரஸ்டிங் அண்ட் டார்னிஷிங் இதுதான் என்ன அப்படின்னா எஃபெக்ட்ஸ் ஆஃப் கெமிக்கல் சேஞ்சஸ் ஸோ ஃபஸ்ட்டு பார்ப்போம் பயாலஜிக்கல் எஃபெக்ட்ஸ் அதாவது எஃபெக்ட்ஸ் ஆஃப் கெமிக்கல் சேஞ்சஸில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கோம்னா பயாலஜிக்கல் எஃபெக்ட்ஸ் பயாலஜிக்கல் எஃபெக்ட்ஸ்னால் என்ன அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள் food spoilage may be defined as any change that causes food unfit
ஃபார் ஹியூமன் கன்சப்ஷன். அதாவது நீங்கள் சாப்பிடும்போதே தெரியும், ஸ்பாயிலான ஃபுட்டையும் வெஜிடபிள்ஸையும் சாப்பிட்டோம்னா நம்மளுடைய பாடி வந்து கண்ட்ரோலாக இருக்குமா, ஒரு ஃபிட்டாக இருக்குமா? இல்லை. நம்ம என்ன செய்வோம், நிறைய ஃபுட் பாய்சன் ஆயிரும் இல்லையா? அப்போ ஸ்பாயிலேஜ் ஃபுட் அண்ட் வெஜிடபிள்ஸை சாப்பிட்டா நமக்கு என்னென்னலாம் நடக்கும், என்னென்னலாம் பயாலஜிக்கலாக நமக்கு என்னென்ன விளைவுகள்லாம் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் கேட்டலைஸ்டு பை த என்சைம்ஸ். அப்போ கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் வந்து நடக்கிறதுக்கு எது வந்து, இந்த நார்மலாக நம்ம ஃபுட்டு வெஜிடபிள்ஸ் எடுத்துனோம்னா கண்டிப்பாக என்சைம்ஸ். என்சைம்ஸ்ங்கிறது வந்து நொதித்தல் அப்படின்னு சொல்லுவோம். த டீக்ரடேஷன் ஆஃப் ஃபுட் குவாலிட்டி இன் த ஃபார்ம் ஆஃப் டெவலப்மெண்ட் ஆஃப் பேட் டேஸ்ட் அண்ட் ஒடோர். அதாவது நமக்கு அந்த வெஜிடபிள்ஸ் வந்து நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம எதை வச்சு ஐடென்டிஃபை பண்ணுவோம், அதோடைய டேஸ்ட்டு அதனுடைய மனம், இந்த ரெண்டும் வந்து ப்ராப்பராக இல்லை அப்படின்னா அதை நம்ம என்ன பண்ண மாட்டோம், சாப்பிட மாட்டோம். அப்போ நல்ல நியூட்ரிஷனான ஃபுட்டு சாப்பிட்டா தான் நம்ம ஹெல்த் எப்படி இருக்கும், நல்லா இருக்கும். அப்போ இந்த அன்ஹெல்தியான ஃபுட்டை சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடுவோம், நமக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ரோட்டன் எக்ஸ் டெவலப் எ பேட் ஸ்மெல் டியூ டு ஃபார்மேஷன் ஆஃப் ஹைட்ரஜன் சல்ஃபைட் கேஸ். என்ன செய்யும், கெட்டு போன முட்டையில் வந்து வரக்கூடிய வாடையை நீங்கள் ஸ்மெல் பண்ணியிருக்கீங்களா? அப்போ அதில் வந்து என்ன இருக்கும், ஹைட்ரஜன் சல்ஃபைடு கேஸ். அதனால் உருவா என்ன இருக்கும் அப்படின்னா ஹைட்ரஜன் சல்ஃபைட் கேஸ். அடுத்து டீக்கிங் ஆஃப் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ். அந்த ஃப்ரூட்டோ வெஜிடபிள்ஸோ கெட்டு போச்சு அப்படின்னா அதில் வந்து என்ன இருக்கும், நிறைய நுண் உயிரிகள் வந்து இருக்கும். அடுத்து செகண்ட் கேட்டகரி, ரான்சிட்டி ஆஃப் ஃபிஷஸ். ரான்சிட்டி ஆஃப் ஃபிஷஸ்னால் என்ன அப்படின்னா, அதாவது லுக் அட் திஸ் டயக்ராம், இந்த ஃபிஷ்ஷை பாருங்கள், நம்ம ஃபிஷ்ஷாக இருக்கலாம் இல்லாட்டினா மீட்டாக இருக்கலாம். But the fishes containing high levels of polyunsaturated fatty acids. இந்த மாதிரி வந்து மீன்கள்லாம் வந்து என்ன செய்யணும், அந்த கொழுப்பு அமிலங்கள்னு சொல்லுவாங்க, அந்த கொழுப்பு அமிலங்கள் வந்து அதிகமாக இருக்கும். எதில், இந்த மீனில். அப்போ இந்த மீன் வந்து இறந்து போச்சு அப்படின்னா இந்த சரௌண்டிங்ஸில் உள்ள ஏரு, லைட்டு, சன்லைட்டு, அந்த சன்லைட்டும் காற்றும் அது மேலே படும்போது என்ன செய்யுது, அது ஒரு ஸ்மெல் நமக்கு உண்டாகும். அப்போ என்ன செய்யுது, அதை வந்து நம்ம சாப்பிடும்போது என்ன செய்யும், நமக்கு என்ன செய்யும், நிறைய டிசீசஸ் வரும். இந்த மாதிரி நடக்கக்கூடிய ப்ராசஸ்க்கு பேர் தான் ரான்சிடிட்டி. ஓகேயா, அந்த மாதிரி பதப்படுத்துறதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி. அப்போ இறந்து போன, அதாவது ஃபிஷ்ஷாக இருக்கலாம் மீட்டாக இருக்கலாம் எது வேணாலும் இருக்கலாம், ஆனால் ஃபிஷ்ஷுன்னு சொன்னால் கண்டிப்பாக அதில் நிறைய ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கும். அப்போ அந்த ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து ஆக்சிடேஷன் ஆகணும் அப்படின்னா அந்த ஃபேட்டி, அந்த மீன் வந்து இறந்ததுக்கப்புறம் என்ன செய்யுது, அந்த ஏரும் லைட்டும் வந்து அது மே அந்த ஸ்கின்ல படும்போது ஒரு பேட் ஸ்மெல் வந்து கிரியேட் ஆகுது. அப்படி பதப்படுத்தப்பட்ட மீனை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அது என்னாகும், நமக்கும் தேவையில்லாத டிசீசஸ் வரும். இதுதான் என்ன அப்படின்னா ரான்சிடிட்டி ஆஃப் ஃபிஷஸ் அண்ட் மீட். அடுத்து செகண்ட், லுக் அட் திஸ் டயக்ராம், செகண்ட் ப்ராசஸ். செகண்ட் ப்ராசஸ் என்னதுப்பா, ஆப்பிள் அண்ட் ஃப்ரூட்ஸ் டேர்ன் ப்ரௌன் வென் கட். நம்ம கட் பண்ணும்போது ஏன் அது கலர் சேஞ்ச் ஆகுது, ஆப்பிள்ஸ் அண்ட் சம் ஃப்ரூட்ஸ் டேர்ன் ப்ரௌன் டியூ டு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். ஏன் கலர் மாறுது அப்படின்னா, டியூ கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் வித் ஆக்சிஜன் இன் ஏர், காத்தோட ஆக்சிஜன் என்ன செய்யுது கலக்கும் போது இந்த ஆப்பிளை, நம்ம ஆப்பிளை கட் பண்ணி ஒரு வித்தின் அ மினிட்ஸ்க்குள்ளே என்ன ஆகும், ஒரு மாதிரி ப்ரௌனிஷாக மாறிடும். அதை நம்ம ரியலாகவே பார்க்குறோம் இல்லைங்களா. ஸோ திஸ் கெமிக்கல் ரியாக்ஷன் இஸ் கால் ப்ரௌனிங். அப்போ அதில் நடக்கக்கூடிய அந்த கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு பேர் தான் ப்ரௌனிங். ப்ரௌன் கலரில் மாறுது இல்லையா, அப்போ அது ஒரு டைப் ஆஃப் த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். த செல்ஸ் ஆஃப் ஆப்பிள்ஸ் ஃப்ரூட்ஸ் அண்ட் அதர் வெஜிடபிள்ஸ் கண்டெயின் அண்ட் என்சைம் கால் பாலிஃபினைல் ஆக்சிடேஸ் அண்ட் டைரோஸ்னேஸ். இந்த மாதிரி ஃப்ரூட்டோ வெஜிடபிள்ஸோ என்ன செய்யுது, அந்த செல்ஸ், அதாவது ஆப்பிள் ஃப்ரூட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாத்துலேயும் இருக்கக்கூடிய அந்த செல்ஸ் என்ன செய்யுதுன்னா நடக்கக்கூடிய ப்ராசஸ் தான் என்சைம். நடக்கும்போது என்ன ஆகுது, பாலிஃபினால் ஆக்சிடஸ் அது நடக்கக்கூடியதுக்கு பேர் தான் பாலிஃபினால் ஆக்சிடஸ் இல்லாட்டினா ட்ரைட்ரோசினஸ். ஸோ வென் இன் கான்டாக்ட் வித் ஆக்சிஜன் இட் கேட்டலைஸ் என்ன செய்யுது, காற்றுல ஒரு அந்த ஏரோட ஆக்சிஜன் வந்து மிக்ஸ் ஆகிறதுனால, கேட்டலைஸ்ட் ஆகிறதுனால biochemical reactions in which the phenolic compounds present in plants become a brown pigment known as the melanins. அப்ப இதுல வந்து சுரக்கக்கூடிய அந்த நொதிகள் என்ன என்ன நொதி அப்படின்னா மெலானின்ஸ்.
அப்ப இந்த ஏன் பிரவுன் கலர்ல ஆகுது அப்படினா இந்த மெலனின்ஸ் வந்து இருக்குதுனால என்ன ஆகுது அத கட் பண்ணி within a minute குள்ள என்ன ஆகுது பிரவுன் கலர்ல மாறுது இஸ் இட் கிளியர் எஸ் இதான் பிரவுனிங் ஆஃப் ஆப்பிள் நெக்ஸ்ட் என்விரான்மென்டல் எஃபெக்ட்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் வந்து பொல்யூஷன்ஸ் என்விரான்மென்டல் எஃபெக்ட்ஸ்ல வந்து மூணு process இருக்கு ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த பொல்யூஷன் நமக்கு தெரியும் Our environment provides air to breathe. நம்ம சுவாசிக்கிறதுக்கு ஏர் ரொம்ப முக்கியம். எது? ஏர் and water to drink. குடிக்கிறதுக்கு தண்ணி and the land to produce food. அப்ப என்ன சாப்பிறதுக்கு அந்த land. So due to industrial process and increasing number of automobiles our environment is badly affected nowadays. இன்னைக்கு பார்த்தோம் அப்படினா இந்த நிறைய என்விரான்மெண்டல் பொல்யூஷன் நிறைய நடக்குது அப்ப நம்ம இயற்கையா கிடைக்கக்கூடிய ஏர் தண்ணி லேண்ட் இதெல்லாம் வந்து இப்ப நம்ம என்ன செய்யாம கிளீனா இருக்கு அப்படிங்கறத நம்ம சொல்ல முடியாது நிறைய என்விரான்மெண்டல் பொல்யூஷன் நிறைய இருக்கு அப்படினு சொல்றோம் So there is an unwanted changes in a physical, chemical, and biological properties of environment. So in the environment ta pata nereya unwanted changes vande irukku. Edhu eppadi irukku? Physical avum irukku, chemical avum irukku, biological avum irukkum. Indha maari nadakkuradhukku peru dhaan pollutions. The substance which cause these changes is called pollutants. Edhu vande adha maasupaduthudho adhukku peru dhaan pollutants. Generally three types of pollutions. Moonu type of pollution irukku. The first pollution is air pollution. Water pollution and land pollution. Air pollution parunga idhula enna enna chemicals irukku carbon dioxide, carbon monoxide, oxides of sulfur, oxides of nitrogen, chlorofluorocarbons, methane. So these are the chemical substances. Then what are the effects? Acid rain, global warming, respiratory problems. So these are the effects. Edhanaala air pollution ala. The next one is water pollution. So what are the chemical substances waste water containing chemical substances for example dyeing industries detergents oils oil spillage so these are the chemical substances what are the effects decrease in the quality of water skin diseases idellame vandu water pollution alla nadakkakudiya problems the next land pollution fertilizers like urea various pesticides herbicides solid waste plastics So these are the chemical substances, and the effects is spoilage of land, cancer, respiratory diseases. इधर लान land नाला नरक कुड़े दे. So this is the important tabular column. Please read and write in your note. The next one is tarnishing of metal articles. Metal नमक केली बोल रखो ले आ. அப்ப மெட்டல்ல பார்த்தோம்னா சில மெட்டல் வந்து நல்ல ஷைனா இருக்கும் ஷைனி மெட்டல் சர்ஃபேஸ் அண்ட் अदर ஆர்டிகல்ஸ் லாஸ் देयर ஷைனிங் அப்பியரன்ஸ் ड्यू टू தி கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஆன் தி சர்ஃபேஸ் இப்ப நிறைய வந்து மெட்டல்ல பார்த்தோம் அப்படினா அந்த ஷைனிங் வந்து கம்மியா இருந்துச்சா திருப்பி என்ன பண்ணுவாங்க அந்த மெட்டலை வந்து ஷைன் பண்ணுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் சில்வர் ஆர்டிகல்ஸ் பிகம் Black when exposed to atmospheric air so brass vessels which contains copper அப்ப பார்த்தனா சில்வர்ல இருக்க கூடியது என்ன அப்படினா Black and brass vessel ல இருக்க கூடியது என்ன அப்படினா Copper as a one of the constituents develop to greenish layer when exposed to air for a long time இது எப்படி இருக்கும் ரொம்ப ரொம்ப காலமா இது என்ன செய்யும் இதுல வந்து ரொம்ப காலமா அது ஸ்டேபிளா இருக்கும் அதனுடைய பாலிஷ் என்ன செய்யாது குறையாது ஆனா சில்வர்ல என்ன பண்ணோம் இத கம்பேர் பண்ணும்போது சில்வர்ல கொஞ்சம் என்ன பண்ணுமா அதுடைய ஷைனிங் தன்மை வந்து கொஞ்சம் ரிடூஸ் ஆயிடும் This is due to the chemical reactions between copper and moist air to form basic copper carbonate and copper hydroxide. Is it clear? Idha enna appadina tarnishing of metal articles. Neraya metals edukrom. Metals paathumna nalla enna cheyum appadina shining ah irukum. Adhula vandu silver la eppadi irukum, brass la eppadi irukum. Appa silver la paathom appadina adhula add panna koodiya andha shining thanma koranjuchu appadina திருப்பி என்ன பண்ணுவோம் அதோடைய க்ளோ என்ன செய்யாது அவ்வளவு பிரதிபலிப்பா இருக்காது அதே வந்து பிராஸ்ல பார்த்தோம் அப்படின்னா அந்த காப்பர் கோட்டிங் இருக்கிறதுனால அது என்ன செய்யும் அப்படின்னா இன்னும் வந்து கிரீனிஷ் லேயரா இருக்கும் அப்ப இது என்னது லைஃப் லாங்கா கொஞ்சம் என்ன செய்யும் இருக்கக்கூடிய தன்மை அதுக்கு இருக்கு இதுதான் என்ன அப்படின்னா டர்னிஷிங் ஆஃப் மெட்டல் நெக்ஸ்ட் ஒன் இன்ட்ரெஸ்டிங் சாப்டர் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஹீட் லைட் சவுண்ட் அண்ட் ப்ரெஷர் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஹீட் எப்படி வந்து ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுது Have you ever rubbed your palms? உன்னுடைய உள்ளங் கையை நம்ம ரெண்டு கையையும் உரசணும்னா கண்டிப்பா ஹீட் என்ன செய்யும் ப்ரொடியூஸ் ஆகும். In winter season to keep yourself warm.
அப்ப நல்ல குளிர் காலத்துல என்ன பண்றோம் நமக்கு ஹீட் வரதுக்காக என்ன பண்ண ரெண்டு கைகளையும் உரசி அந்த ஹீட்டை நம்மளுடைய பாடி மேல டச் பண்ணும்போது அது என்ன செய்யும் ஒரு இதமான ஒரு உணர்வை என்ன செய்யும் ஏற்படுத்தும் சோ ஹேவ் யூ நோட்டீஸ் தட் ஹீட் ப்ரொடியூஸ் அத நீங்க வந்து செஞ்சு பார்த்திருப்பீங்க கண்டிப்பா அப்ப அது உங்களால ஃபீல் பண்ணவும் முடியும் when you use cycle pump similarly some chemical reactions produce to heat energy also so such reaction is called exothermic படிச்சிருப்பீங்க exothermic process and endothermic process படிச்சிருப்பீங்க இல்லையா அப்ப இந்த மாதிரி நடக்கக்கூடிய process க்கு பேரு தான் chemical reactions for example when you add water to quicklime அதாவது வாட்டரோடைய லைம் என்ன செய்யறோம் ஆட் பண்றோம்னா lot of heat is released to produce slake lime என்ன செய்யுது அந்த சால்ட்டையும் வாட்டர் வாட்டரையும் அதோட அந்த கால்சியம் ஆக்சைடை மிக்ஸ் பண்ணோம்னா நிறைய ஹீட் என்ன செய்யும் அதுல இருந்து ரிலீஸ் ஆகி எதை ப்ரொடியூஸ் பண்ணது ஸ்லாக் லைம் தட் மீன்ஸ் கால்சியம் ஹைட்ராக்சைடு ஒன் மார்க்ல கேட்பாங்க குயிக் லைமோடைய மாலிகுலர் கெமிக்கல் நேம் என்ன அண்ட் ஸ்லாக் லைமோடைய கெமிக்கல் நேம் என்ன ஸோ இதை பேஸ் பண்ணி ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க பாருங்க டேக் டூ கிளீன் டெஸ்ட் டியூப்ஸ் டேக் சல்ஃபியூரிக் ஆசிட் இன் ஒன் டெஸ்ட் டியூப் and solution of sodium hydroxide in another tube one tube la enna edukrom sulfuric acid another tube la enna edukrom sodium hydroxide slowly and carefully add sodium hydroxide solution la enna pandrom sodium hydroxide solution a solution la add pandrom touch the sides of test tube what do you feel what do you infer appa neenga adha vandu add pannumbodhu enna unarringa abingiradha neenga experiment la senju paakanum ipa heat ah paathaacha adutha production of heat light when you ignite a candle you get light as a result of burning light நாம எப்படி ஃபீல் பண்ண முடியும் light வந்து இப்ப candle வச்சிருந்தோம்னா candle ல எரியும் போது என்ன செய்யுது அதனுடைய பிரகாசமா எரியும் போது கரண்ட் இல்லாத நேரத்துல அந்த மெழுகுதிரி எரிஞ்சிச்சுனா நமக்கு அது என்ன பண்ணுவோம் நம்மள பிரகாசமா தெரியும் அப்ப அங்க வந்து ஒரு light இருக்குங்கறத நம்மளால உணர முடியும் some chemical reactions produce எதனால அது வந்து produce ஆகுது lightனா chemical reacts for example when a piece of magnesium ribbon is burnt in a flame bright light is produced with the heat appo adil irundhu produce aagudha bright light even the fireworks used during festivals times produce different colors lights appo wood vandu nama erichom appadina adha enna pannum andha glow aaga aaga heat adhigamaga aaga color changes enna seiyum adhigamagum bright ah irukum nariya colors theriyum so idhu nadakkakoodi idhu dhaan indha maari chemical reactions edhula nadakkradanal dhaan light ah produce pannudhu next sound when we speak sound is produced appo nama pesumbodhu enna cheyudhu sound produce aagudhu when you hit metals like iron or copper sound is heard appo adha light enna pannum thallumbodhu odaikkumbodhu enna cheyudhu namakku sound kekudhu some chemical reactions to produce sound appo edhanaala adu produce aaguna chemical reactions when they take place what happens when you fire crackers during deepavali enna seiyrom deepavali time la nama enna seiyrom vedi porrom appa enna nadakkum chemical substance present in the crack neraya chemicals and vedi la irukadunala da and the chemical reaction nadakkradunala da enna pannudhu sound ah produce pannudhu adutha adha base panni or activity kuduthirukanga parunga take a clean test tube add some dilute hydrochloric acid drop a piece of magnesium or a piece of zinc metal what do you see என்ன செய்யணும் அப்படின்னா டெஸ்ட் டியூப்ல டைலூட் ஒரு ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடையும் அண்ட் பீஸ் ஆஃப் மெக்னீசியம் ஆர் பீஸ் ஆஃப் ஜிங்க் மெட்டலையும் என்ன செய்யணும் ஆட் பண்ணும்போது என்ன நடக்குது நவ் பிரிங் அ பர்னிங் மேட்ச் ஸ்டிக் நியர் த மவுத் ஆஃப் த டெஸ்ட் டியூப் அப்போ மேட்ச் ஸ்டிக்ல உள்ள என்ன செய்யறோம் ரப் பண்ணி அதை அந்த டெஸ்ட் டியூபோட எட்ஜில் வச்சோம் அப்படின்னா வாட் யூ ஹியர் என்ன பண்ணுவோம் அந்த சவுண்டை நம்மளால உணர முடியும் இதை எக்ஸ்பிரிமெண்டெல்லாம் நம்ம என்ன செய்யலாம் செஞ்சு பார்க்கலாம் யூ கேன் ஹியர் த பாப் சவுண்ட் வென் மெட்டல்ஸ் லைக் ஜிங்க் அண்ட் மெக்னீஷியம் ரியாக்ட்ஸ் வித் டைலூட் ஆசிட்ஸ் ஹைட்ரஜன் கேஸ் இஸ் ப்ரொடியூஸ்ட் சின்ஸ் ஹைட்ரஜன் கேஸ் இஸ் ஹைலி ஃப்ளேமபிள் இட் ரியாக்ட்ஸ் வித் ஆக்சிஸ் அண்ட் ப்ரெசன்ட் ஐஆர் டு ப்ரொடியூஸ் பாப் சவுண்ட் என்ன செய்யுது ரொம்ப அதிகமான சவுண்டை வந்து எந்த மெட்டல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம்னா இந்த ரெண்டு மெட்டல் ரியாக்ட் ஆகும்போது என்ன செய்யும் அந்த சம் டைப் ஆஃப் த கேஸ் பார்ட்டிகல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் ஆனால் ஹைட்ரஜன் கேஸில் என்ன செய்யும் அந்த ஃப்ளேமோடைய ரியாக்ஷன் வந்து அதிகமாக இருக்கிறதுனால சவுண்டு நமக்கு அதிகமாக கேட்கும் அட் த லாஸ்ட் ஒன் இஸ் ப்ரொடக்ஷன் ஆஃப் ப்ரெஷர் அழுத்தம் வென் யூ கம்ப்ரஸ் ஹார்ட் ஆர் அ பலூன் ஹேவிங் ஃபுல் ஆஃப் ஏர்
இட் வில் பர்ஸ்ட். என்ன பண்ணுறோம், பலூனை ஊதுறோம். அதனுடைய ஊத ஊத என்ன செய்யும், அது எலாபரேட் ஆகிட்டே இருக்கும். ஓவராக நம்ம ப்ரெஷர் கொடுத்தோம்னா என்ன செய்யும், உடஞ்சிரும். அப்போ என்ன செய்யும், நம்ம கொடுக்கக்கூடிய அழுத்தம் ப்ரெஷருக்கு ஏற்ற மாதிரி தான் அதனுடைய ஆப்ஜெக்ட் வந்து இருக்கும். திஸ் இஸ் டியூ டு த சடன் ரிலீஸ் ஆஃப் ஏர் ஃப்ரம் த பலூன் ஆஸ் அ ரிசல்ட் ஆஃப் இன்க்ரீஸ்ட் ப்ரெஷர் ஆன் கம்ப்ரெஷன். கம்ப்ரெஷன் வந்து ப்ரெஷருடைய வேரி, அதாவது சவுண்டோட வேரியேஷன் வந்து எப்படி இருக்குன்னா, அந்த ப்ரெஷரை பொறுத்து தான் நமக்கு அழுத்தம் கொடுக்குறோம் இல்லையா, சுருக்கி விரிகிறோம். அழுத்தம் கொடுக்கும்போது மட்டும்தான் அந்த சேஞ்சஸ் நடக்கும். அப்போ சம் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ப்ரொடியூஸ் கேஸஸ் விச் இன்க்ரீஸ் த ப்ரெஷர் வென் த ரியாக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் இன் அ க்ளோஸ்டு கண்டெய்னர். இஃப் த ப்ரெஷர் லெவல் கோஸ் பியாண்ட் த லிமிட் வி கெட் த எக்ஸ்ப்ளோஷன் எக்ஸ்ப்ளோசிவ் அண்ட் ஃபயர் வாக்ஸ் பர்ஸ்ட். Because of this reason, when they are ignited, they explode due to the pressure generated by gases from the chemical reaction. Thus, you hear a huge amount. ஏன் வந்து என்ன சொல்லுவோம், சவுண்ட் வந்து நம்மளுடைய ப்ரெஷர் அழுத்தம். இப்போ நார்மலாக பார்த்தோம் அப்படின்னா பெல் அடிக்கிறோம், அந்த பெல்லை வந்து லைட்டாக அடிக்கிறதுக்கும் ஓங்கி அடிக்கும் போதும் சவுண்டு வேரியேஷன் நடக்குமா? இப்போ உன்னுடைய ஃப்ரெண்டையே நீ கூப்பிட்ற அப்படின்னா, இப்போ லைட்டாக நீ கூப்பிட்றதுக்கும் அப்போ சத்தம் போட்டு கூப்பிட்றதுக்கும் என்ன செய்யுது, டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்போ அதனுடைய அந்த சவுண்டை கேட்டால் தான் அவன் திரும்பி பார்ப்பான் அப்படின்னா, அதுக்கேற்ற ஃபோர்ஸை நம்ம கொடுக்குறோம் இல்லையா, அந்த மாதிரி நம்மளுடைய ப்ரெஷருடைய வேரியேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் என்ன செய்யும், அந்த ஆப்ஜெக்ட் நமக்கு கிடைக்கும். ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், த கெமிஸ்ட்ரி சேஞ்சஸ் அரவுண்ட் அஸ் லெசன் ஃபினிஷ்ட். திஸ் சாப்டர் இஸ் ஃபினிஷ்ட். ஸோ டில் நவ் ஐ ஹவ் ஃபினிஷ்ட் 5 lesson, then the biology lesson we will see Google Meet. So dear students, don't waste your time, please utilize this time. All the question answer one word and 2 marks vande book la mark panikunga, and ஒவ்வொரு லெசனோடைய டீடைல்ஸை மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்க, சயின்ஸ் நோட்டில் எழுதுங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே, வி வில் சி நெக்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.